ஹாய் கைஸ், நான் உங்கள் முகேஷ், mrfsp. நேற்றுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் பிரியங்கா ரெட்டி அப்படின்னு வீடியோ போடுறதுக்காக கூகுளில் ஜஸ்டிஸ் ஃபார் பிரியங்கா ரெட்டின்னு டைப் பண்ணுறதுக்குள்ளே ஜஸ்டிஸ் ஃபார்னு அடித்த உடனே கீழே ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜா அப்படின்னு வந்துருச்சு. ரோஜா யாருன்னு அப்போ நான் யோசிக்கல. ரெண்டாவது, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜா. அதாவது ஹைதராபாத்தில் நடந்த அந்த பிரியங்கா ரெட்டியை பற்றி பேசினேன்னா, இங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் நடந்த ரோஜாவை பற்றி பேச விட்டுட்டேன். அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். யார் இந்த ரோஜா? ஜஸ்ட் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு பொண்ணு ரோஜா. அவங்க அங்கே உள்ள ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பிரச்சனை என்னென்னா, ராஜேஷ்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பையங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் நியூஸில் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பையனால் இவங்க கர்ப்பமாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் 22ஆம் தேதி காலையில் வேலைக்கு போன அந்த பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வரல. எங்கே போயிருப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே வீட்டில் ஒரு கெஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ராஜேஷ் அந்த பையனை தொடர்பு பண்ணி பார்த்ததில் அந்த பொண்ணு என் கூட தான் இருக்கா அப்படின்னு அந்த பையன் அந்த டைமில் சொல்லியிருக்கான். 22ஆம் தேதி ராஜேஷோட, அதாவது கர்ப்பமான சூழ்நிலையில் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான். அவனும் சரின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருக்கான். 27ஆம் தேதி, அதாவது பிரியங்கா ரெட்டி அன்னைக்கு நடந்த சம்பவம் அன்னைக்கு தான் இந்த பொண்ணோட பாடியும் காஞ்சிபுரத்தில் ஒரு ப்ரைவேட் ஒரு தோட்டத்தில் கிடச்சிருக்கு. அதுவும் மரத்தில் தூக்கு போட்ட நிலையில் கிடச்சிருக்கு. அந்த பொண்ணோட பாடியில் சிகரெட்டோட சூடு வச்ச அந்த தடமும் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் இவங்க மேலே தப்பு, இவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்கிறதுக்கு நான் வரல. 22ஆம் தேதி நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு போன பொண்ணு 27ஆம் தேதி தற்கொலையோ கொலையோ சாகிறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு உயிர். அதுக்காக தான் ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜான்னு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அவனை பார்த்து இந்த பொண்ணு எதுக்கு போனான் அப்படிங்கிறத அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. போனது ஒரு பொண்ணோட உயிர், எந்த காரணம்னு தெரியாமலே போயிருக்கு. அதுதான் இப்போ நமக்கு தேவையான விஷயம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கை ஸ்க்ரால் பண்ணுறப்போ 11ஆம் கிளாஸ் பொண்ணு தன்னுடைய பர்த்டே பார்ட்டியில், அதாவது சொந்தக்கார பையன் அவனை காதலிக்கிறானா, அந்த பையன் இவங்ககிட்ட தப்பாக நடந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பொண்ணு ஊசியை மாற்றி போட்டு அந்த பொண்ணையும் கொண்டுட்டாங்க. இப்படி வரிசை வரிசையாக ஒவ்வொன்றுமே வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் முடிவு தான் என்ன? இப்போது ரோஜா டாப்பிக்கே போவோம். நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜான்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் போராடுறோம், அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் போயிட்டுருக்கு. போலீஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிஸுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு போஸ்டோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ தண்டனைகள் கடுமையானதான், இந்த மாதிரி தப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் எல்லாருமே தீர்ப்பாட்டு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு தண்டனைகள் எப்போ கடுமையாகும் அப்படிங்கிறது தான் இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் காசு உள்ளவன் தப்பிடுறான், காசு இல்லாதவன் லாக் ஆயிடுறான். அதுதான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தெரியட்டும். என்றைக்காவது ஒரு நாள் எல்லாமே மாறும், அதுவரை நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜா. தேங்க்யூ கைஸ்.